கூடுதலான சுவையில் சூப்பர் அம்மாவின் அன்பை போல் ஆரோக்கியத்திலும் அசத்தல் நொரிக்ஸ் கருப்பட்டி இனிப்பு மற்றும் சிறுதானிய கார வகைகள். தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ங்கிறது ஒரு இப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது. அப்படின்னாலுமே நம்முடைய ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்ட் தான் நினைக்கிறேன். படம் பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் அண்ணன் தான் இந்த என்னை கூப்பிட்டு போனார். ஆனால் அதுக்கு முன்னாடி ரஹ்மான் சாரோட எனக்கு அறிமுகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் அவரை சந்திச்சிருக்கேன். அவரோட சில இண்டிபெண்டன்ட் பாடல்களை பண்ணியிருக்கோம். அந்த பாடல்கள் இனிமேல் வெளியே வரும். நம்ம ஒரு கலையை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கோம். அந்த கலை வடிவம் நம்மளை ஏதோ ஒன்று பண்ண சொல்லி தூண்டிகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால், யாரையாவது சந்திச்சா, நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான கிரெடிட்ஸ் கிடைக்காத போது, நம்ம கூட இருக்கவங்களே அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது, திருப்பி சொல்ல திருப்பி வாங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃபேஸ் அப்படின்னே சொல்லலாம். சினிமாலையும் சரி, இல்ல இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாவும் சரி, கலக்கிட்டு இருக்கக்கூடிய அறிவு அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். வெரி ஹாப்பி மீட்டிங் யூ ஹியர். ஸோ உங்களுடைய கொலாபரேஷன் வித் கோக் ஸ்டுடியோ தமிழ், அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ இட்ஸ் பீன் அ வெரி லாங் ஜேர்னி வித் கோக் ஸ்டுடியோ. ஸோ இந்த அசோசியேஷன் இந்த வாட்டி எந்த மாதிரி ஒரு வைப்ல எதிர்பார்க்கலாம்? கோக் ஸ்டுடியோ சீசன் 2ல பாடல் பண்ணணும்னு அழைப்பு வந்தப்போ நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் பேண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேண்டோட பேர் அம்பசா. ஸோ அறிவு அண்ட் அம்பசான்ற பேண்டோட சேர்ந்து கோக் ஸ்டுடியோக்காக எங்களுடைய பேண்டோட ஒரு சாங்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அந்த சாங் வந்து ஒரு தமிழ் வாழ்த்து, அதாவது திருக்குறளை கம்போஸ் பண்ணியிருக்கோம். திருக்குறள் வாழ்த்து, அதை வந்து மொழி இயற்கை அப்புறம் தமிழ் நிலம் சார்ந்த நிறைய என்ன சொல்கிறது, நம்முடைய ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸை போற்றி 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 நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நான் இந்த கோக் ஸ்டுடியோ சீசனில் பாட்டு எழுதலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் லிட்ரேச்சரை எடுத்து பாடலாக பண்ணியிருக்கோம். அது வந்து மதுரை இளங்குமரனார்ன்ற ஐயா எழுதியிருக்காங்க. ஸோ அவர் எழுதி தொகுத்த இந்த இயற்கை வாழ்த்து, மொழி வாழ்த்து, தமிழ் வாழ்த்தை வந்து அம்பசா பேண்ட் மூலமாக கம்போஸ் பண்ணி கோக் ஸ்டுடியோவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். பியூட்டிஃபுல். அண்ட் ஐ திங்க் இப்போ இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஃப்ரெட்டர்னிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆல்தோ இன்னும் நிறைய மாற்றங்கள் வரணும்னா கூட, முன்னாடி இருக்கிற நிலைமையை கன்சிடர் பண்ணும்போது, இப்போ நிறைய அசோசியேஷன் கோக் ஸ்டுடியோ தமிழ் முன் வந்து நிறைய சிங்கர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ஆஸ் இன் நீங்கள் யூ ஸ்டார்டட் அஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், ரைட்? தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ங்கிறது ஒரு இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது. அப்படின்னாலுமே நம்முடைய ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பாரம்பரியம் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி எழுத்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்கு, ஒப்பாரி பாடல்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்கு, நாட்டுப்புற பாடல்கள் ட்ராவல் ஆகி வந்திருக்கு, இதெல்லாம் வந்து எந்த டெக்னாலஜியுமே இல்லாமல் வாய்மொழி ஓரல் ட்ரெடிஷன்லேயே இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா, இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்ட் வந்து தமிழில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த விதமான ப்ரொமோஷனல் டூல்மே இல்லாமல் ஒரு பாட்டு வந்து ஒரு பாட்டி வாயிலிருந்து அப்படியே பரம்பரை பரம்பரையாக வருதுன்னும் போது அதனுடைய பவர் வந்து ரொம்ப பெருசுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு கோக் ஸ்டுடியோ மாதிரியான ஒரு மேடை கிடைக்கும் பொழுது அது இன்னும் மற்ற மொழிக்காரர்களுக்கும் மற்ற பண்பாட்டை சேர்ந்தவங்களுக்கும் போய் சேருங்கிறது தான் நான் இந்த கோக் ஸ்டுடியோக்குள்ளே பங்களிப்பு செய்கிறதுக்கான இன்டென்ஷன். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இசை விரும்பியர்களும் இசை ரசிகர்களும் பார்க்கக்கூடிய ஒரு மியூசிக்கல் பிளாட்ஃபார்ம். இது தமிழில் வருதுன்னு பொழுது இது இன்னும் இந்த கருத்துக்களையும் நம்ம மொழியினுடைய அழகையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் ஒரு ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து இப்போ பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அறிவு அவர்கள் வந்து இந்த பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு முன் வந்து நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு. அண்ட் யூ வெரி பிஸி இல்லையா? ஸோ இந்த பயணத்தை பார்க்கும்போது ஹவு இன்ட்ரெஸ்டிங் இட் இஸ் ஃபார் அஸ், அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வாட் ஹவ் யூ லேர்ன்ட் அவுட் ஆஃப் இட்? அண்ட் இதில் நீங்கள் ரெக்ரெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். நம்ம வந்து இவ்வளோ டெக்னாலஜி எல்லாமே வச்சுட்டு பாட்டு பண்ணுறோம், எதுவுமே இல்லாத பாட்டு பண்ணவர்கள் தான் பெரிய நம்பிக்கையாக இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையோட கண்டினியூஷனாக தான் நான் பார்க்குறேன். அதனால் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே அதை நினச்சிக்கிட்டே தான் வேலை செய்கிறேன். ஆக்சுவலி இது நம்ம முன்னோர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, நம்ம இருந்து வர இடத்துலேருந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அதனால் இதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும். சரி தவறுன்னு எதுவுமே கிடையாது, அந்த தருணத்துக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டுடியோக்குள்ளே போகிறோம், ஒரு பாட்டு ஒர்க் பண்ணுறோன்னா அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக பண்ணணும். இன்னொன்று,
நீங்கள் வந்து ஒரு பாட்டை பண்ணும்போது யுவர் நாட் ஓன்லி கிரியேட்டிங் அ சாங், யுவர் ஆக்சுவலி டிரான்சாக்டிங் அ ஹிஸ்ட்ரி, யுவர் டிரான்சாக்டிங் அ கல்ச்சர். அங்கே ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் நிகழுது. அப்போ அந்த பண்பாட்டுக்கு நம்ம வலு சேர்க்கிற பரிமாற்றங்களை மட்டும் பண்ணால் அது அடுத்த கட்டத்துக்கு போகும், இல்லைனா நம்முடைய எனர்ஜி வந்து வீணாயிடும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி. அதனால் என்னோட பயணிக்கிற எல்லா நண்பர்களுக்குமே நான் அதை சொல்லுவேன். ஏன்னா என்ன சொல்கிறது, மொழி மதம் சாதி எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மனுஷனங்கிட்ட என்னை இணைக்கிற ஒரே விஷயமா இசை இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய டூல். நான் போகாத வீடுகளுக்கும் பாட்டு என்னுடைய பாடல் போகுது, என்கிட்ட பேசாத மனிதர்கள் என்னுடைய பாடலை கேட்கும்பொழுது அந்த வழியாக அவனோட நான் உரையாடுறேன். ஸோ அந்த உரையாடல் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம்னு படுது. அதே சமயம் இது ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயம். அதுதான் இந்த பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதா, நம்ம முதலே சொன்னேன் இல்லையா, அந்த நிதானத்தை கண்டுபிடிக்கிறதா இந்த இத்தனை ஆண்டுகளில் நான் புரிஞ்சுக்கிட்டது. பட் நான் இன்னும் அதை கற்றுக்கிட்டு இருக்கேன். ரெக்ரெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. ரெக்ரெட் பண்ணுறது, ரெக்ரெட்ங்கிற தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெக்ரெட் வந்து அது ஒரு எடை மாதிரி, அந்த எடை வந்து நமக்கு நம்மளை மேல் மேலே அழுத்திக்கிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேவையில்லாத விஷயத்து தான் ரெக்ரெட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி ரெக்ரெட்டுங்கிறது எதுவுமே தேவையில்லை. நம்ம இன்னும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, கொண்டாடுவதற்கு வாழ்க்கையில் இன்னும் நிறைய இருக்குது. எளிய மக்களுடைய பாட்டு நம்ம பாடுறோம், எளிய மக்களுடைய வாழ்க்கை நம்ம பாடுறோம். எதுவுமே இல்லாத எந்த விதமான வாழ்க்கை வசதி சூழலுமே இல்லாமல் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமுமா இருக்கிற மக்களை பார்க்கும்பொழுது ரிக்ரெட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? எல்லாருமே ஒன்றுன்னு நினைக்கக்கூடிய மனசு தானே இங்கே பெரிய செலிப்ரேஷன். ஸோ அதுதான் எனக்கு பெருசாக தெரியுது. Very beautifully quoted. And அதே மாதிரி அந்த வரிசையில் இப்போ ரீசெண்டாக உங்களுடைய பாடல்கள் அந்த வரிசையை பார்க்கும்போது சே அறிவு அவர்களை பார்க்கும்போது சே நம்ம 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 எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணோம், நம்ம ஊர் பையன் அப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அது அந்த வரிசையில் பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்களோட உங்களுக்கு நடந்த அந்த அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம் மாமன்னன் திரைப்படத்தில். ஸோ எங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இது மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்த காலா இல்லை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து அறிவு அவர்கள் தான் பாடணும் அப்படின்னு சொன்ன காலா? இந்த படம் பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் அண்ணன் தான் இந்த என்னை கூப்பிட்டு போனார். ஆனால் அதுக்கு முன்னாடி ரஹ்மான் சாரோட எனக்கு அறிமுகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் அவரை சந்திச்சிருக்கேன், அவரோட சில இண்டிபெண்ட் பாடல்களை பண்ணியிருக்கோம். அந்த பாடல்கள் இனிமே வெளிவரும். ஸோ ஒரு ஜாமிங் செஷன் இருந்திருக்கு, ஒரு அறிமுகம் முன்னாடியே இருந்திருக்கு. அவரோட சில மணி நேரங்களை என்னால் உரையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அது எனக்கு ரொம்ப, அந்த அறிமுகம் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கை தந்தது. அதன் பிறகு மாமன்னன் படத்தில் வேலை செய்யும்போது அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்டு மாரி செல்வராஜ் அவர்களோட அவருடைய படங்களில் பாடல்கள் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதுக்காகவே எனக்கு விருப்பம் அவருடைய படத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஒரு விருது நிகழ்வில் பார்க்கும்போது அப்போ தான் நான் அவரோட பேசினேன், இந்த மாதிரி நான் இந்த இந்த மாமன்னன் படத்தில் பாடல் இருக்குது, நீ வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட போனேன். ஏன்னா ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் முதல் முறையாக நம்ம பாட போகிறோம். அவரோட இசைங்கிறதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் ஒரு பேர், ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எல்லாருக்குமான அடையாளமாக இசை அடையாளமாக அவர் இருக்கும் பொழுது அவரோட இருக்கிற தருணங்கள் ஒவ்வொரு தருணமே நமக்கு லேர்னிங்காக இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு போனேன். அதே மாதிரியே எனக்கு அது ஒரு பெரிய பெஸ்ட் மெமரிஸ், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பெஸ்ட் மெமரிஸில் மாமன்னன் படத்தில் ஒர்க் பண்ணது, மாரியண்ணனோடையும் ரஹ்மான் சாரோடையும் உட்காந்து ஒரே ரூமில் பாட்டு எழுதுனதும்னு சொல்லுவேன். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கான்செர்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீவராகவே இருக்குது. இவங்களோட கான்செர்ட் வருது, அவங்களோட கான்செர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையில் ஐ திங்க் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் கூட அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பட் உங்களுக்கு அந்த கான்செர்ட் கல்ச்சர் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஹவு டஸ் இட் இம்பாக்ட்? உலகம் முழுக்க கான்செர்ட் கல்ச்சர் தான் இருக்குது. உலகம் முழுக்க இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அமெரிக்காலெல்லாம் முழுக்க ஆர்டிஸ்டோட கான்செர்ட்டு தான் போய் பார்க்குறாங்க எல்லோரும். சினிமா பார்க்குறாங்க, ஆனால் பாடல்கள்னு வந்துட்டா கான்செர்ட், ஆர்டிஸ்டோட கான்செர்ட் போய் பார்க்குறாங்க. அப்போ ஒரு முழு அனுபவம், அந்த கலைஞன் வந்து அதை முழுக்க அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காட்டுவாங்க, அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி வேற ஒரு ஃபார்மில் பண்ணி காட்டுவாங்க, வேற ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய அனுபவம். ஸோ இங்கே அந்த கல்ச்சர் வந்து முன்னாடி இருந்தாலும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ அது பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கான்செர்ட் நடக்கும்போது இவ்வளோ மக்கள் ஆரவாரமாக வந்து பாடல்களை பாடுறதும் கொண்டாடுறதும் பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு சூழல் உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தோணுது. நான் நிறைய மேடைகளில் போய் பாடும்போது மக்கள்லாம் எவ்வளோ, அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா பேரிடர் காலத்துக்கு பிறகு மக்களுக்கு வந்து ஒரு ஒன்று சேர்கிறதுக்கான இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் ஒன்று சேர்றதை பார்க்க முடியுது. அதில் கான்செர்ட்டுங்கிறது ஒரு தெரப்பின்னு சொல்லலாம். அது வந்து அவங்கள எல்லா
எல்லா ஐடென்டிட்டிஸையும் மறந்து ஒன்று சேர்ற ஒரு இடமா இருக்கு, எல்லாரையும் ஒன்று சேர்க்குற ஒரு இடம் அப்படிதான் நான் அதை பார்க்குறேன் இப்போ வரைக்குமே. ஏன்னா இந்த தமிழ் சூழலில் இந்திய சூழலில் வந்து அதுதான் பெரிய சேலஞ்சு நினைக்கிறேன், எல்லாத்தையும் மறந்து ஒன்று சேர்க்கறது. ஆமாம், அப்போது அந்த சூழலை கான்செப்ட் உருவாக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈக்வாலிட்டிக்கான ஒரு ஸ்பேஸ்ன்னு நான் கான்செப்ட்களை பார்க்குறேன். அண்ட் ஆக்சுவலி நீங்கள் ரெண்டுமே பண்ணுறீங்க, சினிமா மியூசிக்கும் பண்ணுறீங்க, இண்டிபெண்ட் மியூசிக்கும் பண்ணுறீங்க. பட் ஹவு டு யூ வாண்ட் டு பி ரெக்கக்னைஸ்ட், ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியனாக ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை ஒரு பிளேபேக் சிங்கர் அறிவு அப்படின்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களா? எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு சினிமாவில் வேலை செய்ய போகிறோன்னு எனக்கு தெரியாது, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஆக போகிறோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு கலையை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கோம், அந்த கலை வடிவம் நம்மளை ஏதோ ஒன்று பண்ண சொல்லி தூண்டிகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால், யாரையாவது சந்திச்சா, அவங்ககிட்ட இருந்து நமக்கு நிகழ்கிற பரிமாற்றம் எல்லாமே கலையாக மாறுது. உரையாடல் வந்து பாட்டாக மாறுது. அப்படி இருக்கும்போது அந்த அந்த மக்களோட நடத்துகிற இன்ட்ராக்ஷனே எனக்கு பாட்டு வடிவமாக இருக்குது. ஸோ அது சினிமா, இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படிலாம் எனக்கு பிரித்து பார்க்க தெரில. இங்கே அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குது, சினிமாவில் சில வாய்ப்புகள் கிடைக்குது. சினிமாவில் வேலை செய்யும்போது நான் இண்டிபெண்ட்டாக நினச்சிட்டு தான் வேலை செய்வேன். சினிமாவில் வேலை செய்யும்போதும் ஓகே இந்த பாட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் அப்படி தான் எனக்குமே எனக்கு கூடும்போதே அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த பாட்டு வந்து ஒரு ஸ்டாண்டலோன் சாங்காக இருக்கணும், இல்லை ஒரு ப்ரொமோஷனல் சாங்காக இருக்கணும் அப்படின்னும் போது அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ் தான் பார்ப்பேன். இண்டிபெண்டன்ட் மியூசிக் வரும்போது அது நம்ம போடுற எஃபர்ட், நம்ம தான் அந்த மியூசிக் வீடியோ பண்ணணும், நம்ம தான் அதுக்கான பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும், நம்ம தான் எல்லா விஷயங்களும் அரேஞ்ச் பண்ணணும். இது என்ன சொல்கிறது, நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விசேஷம் மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பயணிக்கணும்னு விருப்பப்படுறேன். மற்றபடி ஐ வாண்ட் எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு கலைஞனாக இருக்கணுன்றது மட்டும்தான் விருப்பம். உங்களுடைய சினிமா பாடல்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் பாடல்களை ஹெல்ப் பண்ணுது? ஒரு சினிமா பாடல்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராக்டிஸ் தருதுன்னு சொல்லலாம். ஏன்னா சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு சூழலுக்கு ஒர்க் பண்ணுவீங்க, இசையமைப்பாளர் இருப்பாங்க, தயாரிப்பாளர் இருப்பாங்க, இயக்குனர் இருப்பாங்க, அவங்க எல்லாரோட கமாண்டும் கேட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அந்த பாட்டு ஷேப் ஆகிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே நம்ம நினைக்கிறது மட்டும் அங்கே நடக்காது, அவங்க நினைக்கிறது, அவங்க விஷுவல், அவங்க படத்தோட கதை எழுதியிருப்பாங்க, அவங்க அந்த படத்தை தயாரிச்சிருப்பாங்க, எல்லாரோட இன்புட்ஸும் சேர்ந்து உருவாகிறது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்கும். அப்படியே கட் பண்ண இண்டிபெண்டன்ட் ரூம்குள்ள வந்தா நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட இருக்கிற நண்பர்கள் வந்து என்ன அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, பாடல்களை ரொம்ப கிரியேட்டிவா கிரிட்டிசைஸ் பண்ற நல்ல நண்பர்கள் என்ன சுத்தி இருக்கிறதுனால இண்டிபெண்டன்ட் மியூசிக்லயும் நல்ல பாடல்களை பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் எந்த துறையில் இருந்தாலும் இந்த ரெக்கக்னிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு வேலை பண்ணுறோன்னா அதுக்கான அப்ரிசியேஷன் கிடைச்சதா அடுத்தது நம்ம போகணும்னு நமக்கு தோணும், அந்த ஒரு ஃபயர் அந்த ஸ்பிரிட்டுமே வரும். உங்களுக்கு ரெக்கக்னிஷன் மறுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஃபார் ஜென்ரலி ஃபார் ஆர்டிஸ்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவுட் ஆஃப் யோர் எக்ஸ்பீரியன்ஸ்? அங்கீகாரம் மறுக்கப்படுவது, இல்லை உரிமைகள் மறுக்கப்படுவது, கூலி மறுக்கப்படுவது, இதெல்லாம் எனக்கு புதுசு கிடையாது. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். இந்த மாதிரி பலாயிரம் ஆண்டுகளாக அடக்கப்பட்ட ஒரு சமூக சூழலேருந்து தான் நம்ம வரோம். அதனால் இப்போ அது ஒரு நவீன வடிவம் எடுக்குதுன்னு வேணால் சொல்லாமே ஒழிய அடக்குமுறைக்கு எதிரான மனநிலை தான் எனக்கு இருக்குது. ஜென்ரலி என்னோடய நண்பனை கூட நான் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற யாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாதுங்கிறதா என்னுடைய விஷயமா இருக்குது. அதில் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி கேப்பெல்லாம் வச்சுக்கலாம், அதுக்கு அது அது வேலை வேலையாக இருக்கலாம், அது ஃபினான்ஷியலானதாக இருக்கலாம், அது அங்கீகாரமாக இருக்கலாம். என்னோட இந்த சூழலை வந்து உருவாக்குறதா ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இதை நான் எங்கே பார்த்துருக்கேன்னா எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன், கிராமங்களில் பார்த்துருக்கேன். அங்கே ரொம்ப டெமோக்ராட்டிக்காக இருக்கும் எல்லாமே, யார் வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம், எல்லாருக்கும் எங்கள் அம்மா சமைச்சு போடுவாங்க, எங்கள் பாட்டி சமைச்சு போடுவாங்க, எந்த பாரபட்சமும் இருக்காது, எல்லாரையும் பாராட்டுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி அனுப்புவாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் நான் பார்த்து வளர்ந்ததுனால அதையே நான் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலி. ஸோ அப்படி அது கிடைக்காத பட்சத்தில் எந்த கவலையும் இல்லை, நான் திருப்பியும் எங்கள் ஆயாக்கிட்டே போவேன், திருப்பியும் எங்கள் அம்மாக்கிட்டே போவேன். எனக்கான சூழல் இருக்குது, எனக்கான ஒரு நல்ல நட்பு வட்டமும் குடும்பமும் அன்பும் இருக்கும்போது எந்த ரெக்கக்னிஷனை விட எனக்கு பெரிய ரெக்கக்னிஷன் வந்து என்னுடைய குடும்பமும் நண்பர்களும் என்னை பத்திரமா பார்த்துக்கிறதும் என்கிட்ட அன்பாக இருக்கிறதும் பெரிய ரெக்கக்னிஷன் நினைக்கிறேன். ஸோ அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கே நம்ம எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை வந்து ரொம்ப சீக் பண்ண வேணாம்னு நான் சொல்ல வரேன்.
நமக்குள்ள இருக்கக்கூடிய வேலிடேஷன் தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். பட் தட்ஸ் நாட் ஈஸி ஆல்சோ. ஒரு நாளில் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ப்ரொடக்டிவாக இருந்துட்டீங்கனாலே அது பெரிய விஷயம் ஆக்சுவலி. நம்ம ஆர்டிஸ்ட்னு இருக்கலாம், நம்ம பாட்டு எதுலாம் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அந்த ப்ரொடக்டிவ் டைம் இஸ் வெரி வெரி லெஸ். அப்போ அந்த டைமுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நம்மளை சுற்றி கிடைச்சாங்கன்னா அது ஒரு பெரிய பிளெஸிங் ஆக்சுவலி. ஸோ நம்ம அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்காக சீக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதனுடைய டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் அங்கீகரிப்பாங்க, ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டாங்க, ஒரு நாள் பாராட்டுவாங்க, ஒரு நாள் பேசுவாங்க, பேச மாட்டாங்க, இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலி. இது நீங்கள் விரும்பினாலும் இதெல்லாம் இட்ஸ் கோன கம் அரவுண்ட். திருப்பியும் வந்து இப்போ இந்த வந்து போயிட்டு இருக்க போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே ஆர்டிஸ்டோட மைண்ட் பீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்ம அந்த மென்டலி ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கற்று தந்தது. எதுவுமே நிரந்தரம் இல்லை, அதே சமயம் உண்மையாக இருந்தோன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆடியன்ஸ் வேலிடேஷனை விட்டுறலாம், பட் ஈட்டிங் சம்மன்ஸ் ஒர்க் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லை. டுடே லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இன் சோஷியல் மீடியா தி டாக் அபவுட் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான கிரெடிட்ஸ் கிடைக்காத போது நம்ம கூட இருக்கவங்களே அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ணுது? சின்ஸ் யூ கிவ் வாய்ஸ் டு அ லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் ஆர்டிஸ்ட் அவுட் தேர், யூ டாக் அ லாட் ஆஃப் திங்ஸ், ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ திஸ். எமோஷனலானதாவும் இருக்குது, மக்கள் கிட்ட நேரடியா போகும்போது ஒரு அன்பு கிடைக்குது. ஸோ நமக்கு கண்டிப்பாக டெக்னிக்கலான கிரெடிட் வேணும், அதை வந்து நம்ம கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அது கேட்பதற்கான அந்த அவேர்னஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது நம்ம வந்து எதையுமே யாருமே இழக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். யார் யார் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே இன்னொரு உயிரை பாதிக்காத எல்லா கனவுகளுமே சரியான கனவுகள் தான் நான் நினைக்கிறேன். எல்லா உயரத்துக்கு வேணாலும் போகணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ப்ராக்டிக்கலி எல்லா இது வந்து கேக் வாக் கிடையாது. இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஃபில்ம் ஆகட்டும், எதுவுமே கேட்குவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஓன் ஸ்ட்ரகிள் இருப்பாங்க. பட் பாசிட்டிவ் சைடை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் தான் க்ரியேட்டிவாக இருக்க முடியுது. நெகட்டிவ் சைடை பார்த்தோன்னா க்ரியேட்டிவ் எபிலிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ அப்போது என்னை பாசிட்டிவாக வச்சுக்கிற சூழல் அடுத்தது நமக்கு ஹெல்ப். இப்போ என் கூட இத்தனை நண்பர்கள் இருக்காங்க, நான் அந்த கோக் ஸ்டுடியோவில் வந்திருக்கேன். என் கூட 12 போன முறை நான் மட்டும் வந்தேன் கோக் ஸ்டுடியோவுக்கு. இந்த முறை 12 பேர் என்னால் கூட்டு வந்திருக்க முடிஞ்சுது. இப்போ நான் இதை பார்ப்பேன்னா எனக்கு நடக்கிற துன்பங்களை பார்ப்பேன். எனக்கு இதுதான் பெஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா 12 பேர் வந்திருக்கோம். இப்போ இந்த கலை வடிவங்கள், இந்த எழுத்து வடிவங்கள் போன கோக் ஸ்டுடியோ சீசன்ல ஆகட்டும், இந்த கோக் ஸ்டுடியோ சீசன்ல ஆகட்டும், நாம கொண்டு வர பண்பாட்டு வடிவங்கள் வந்து அது ஆயிரக்கணக்கான வருஷங்களா மேடை ஏறாது. எனக்கு அதுதான் சந்தோஷமா இருக்கு. அதுதான் நான் பார்த்துன்னு இருக்கேன் ஆக்சுவலி. இன்னும் எத்தனை எப்படி எப்படியான ஃபார்ம்ஸை கொண்டு வர முடியும், அதில் என்ன நம்ம அதுக்கு என்னென்ன ஆட் பண்ண முடியும், அது ஆல்ரெடி பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதில் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த சைடை மட்டும் நான் பார்க்குறேன். ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அந்த ஒரு பார்வை ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஐ திங்க் கொண்டாடத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் லிவிங் பற்றி சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய வில்லேஜில் இருக்கிற விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆஸ் அன் ஒரு பர்சனாகவே வந்து அறிவை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் லிவிங் தான் எங்களால் பார்க்க முடியுது. ஏன்னா கோக் ஸ்டுடியோ தமிழோட சீசன் 1 அசோசியேஷனில் அறிவு அவர்களுடைய பாடல்கள் மட்டும் பார்த்தோம். பட் இந்த வாட்டி வரும்போது உங்களுடைய பேண்டோட வந்திருக்கீங்க, பேண்டில் அத்தனை பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க டு பீப்புள். ஸோ இந்த கொலாபரேஷனை பற்றி சொல்லுங்கள், இது எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த தொடக்கம்? கண்டிப்பாக நான் ஆரம்பிக்கணும்னா கேஷ்லெஸ் கலெக்டிவ் தான் எனக்கான துவக்கம். மியூசிக்லேயே எனக்கு முதல் துவக்கம் வந்து இண்டிபெண்ட் மியூசிக்லேயே கேஷ்லெஸ் கலெக்டிவ் தான். கேஷ்லெஸ் கலெக்டிவ்க்கு பிறகு இப்போது நமக்கு ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ஜேர்னி தொடங்குது. இது ஈவென்ச்சுவலி நடக்கிறதானே, இப்போ நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்பொழுது எனக்கு நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம சுற்றி இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு ஒரு பேண்டில் அசோசியேட் ஆகணும், எல்லாருக்கும் ஒரு டீம் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸாக அவங்களுடைய கனவுகளை நோக்கி பயணிக்கிற இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் அம்பசா. ஸோ இது வந்து என்னென்னா எல்லாருமே இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு, ஆனால் இந்த அம்பசாங்கிறது அவங்களோட எல்லாரோட ஃபன் சைட் ஆக்சுவலி. இட்ஸ் அ ஃபன் பேண்ட், எல்லாரும் ஜாலியாக ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா முதல்ல இந்த மண்ணில் உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதே ஹாப்பினஸ் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அதாவது உன்னுடைய மகிழ்ச்சியை பறிச்சிட்டா அதுக்கப்புறம் நீ துயரத்துலேயே இருந்துருவேன். ஸோ அதனால் முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் அம்பசா. ஜாலியாக எல்லாரையும், ஏன்னா நான் பார்த்து டெக்ஸ்ட் வைஸாக பார்த்தா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். எதனால இந்த டிப்ரெஷன் வந்ததுன்னா அது நமக்குலேருந்து வந்ததில்லை, அது சமூக அடுக்குலன்னு வந்த டிப்ரெஷன். ஆனால் இதுக்குள்ளே ஒரு பயங்கர மியூசிக் இருக்குது. மியூசிக் தான் வாழ்வதற்கான எசன்ஸாகவே இருந்திருக்கு. பாட்டு பாடி ஆட்டம் ஆடி
தன்னுடைய துயரங்களை போக்கி கொண்ட சமூக சூழல்லேருந்து நம்ம வரோம். அப்போது அதுதான் பெரிய டூல். லைஃபே சாப்பாடு எப்படியோ அந்த மாதிரி பாட்டு இருந்திருக்கு. ஸோ அதை வந்து அதுதான் அந்த ஸ்பார்க்கை நம்புற டீமை ஒன்று சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த அம்பாசா வந்து எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு டேலண்ட்ஸ் தான். அவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும். குறிப்பாக சமூக உரையாடல் எவ்வளோ பேரியர்ஸ் இருக்குது ரெண்டு மனிதர்களுக்கு இடையில் இங்கே. ஸோ அந்த பேரியர்ஸ் எல்லாம் தாண்டுற ஒரே ஒரு டூல் வந்து மியூசிக் தான். அப்போ அந்த மியூசிக் எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த அம்பாசா. ஸோ இந்த டீமே அப்படி தான், எல்லாருமே மார்ஜினலைஸ்டான ஒரு பின்னணியிலேருந்து வந்தாலும் அவங்களோட மியூசிக், நம்ம பண்ணுற மியூசிக் வந்து எல்லாருக்குமானதாகவும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதாகவும் இருக்குது. இது படங்கள்ல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்ப பாப்போம் அப்படி இருந்தாலும் கம்போசிஷன் இல்ல மேபி இண்டிபெண்டன்ட் மியூசிக்காவே நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வருடம் முழுக்க அம்பாசாவுடைய பாடல்களை வெளியிடணும். ஏன்னா கடந்த ஒரு வருஷம் இந்த பேண்டை உருவாக்குறதுக்காக எடுத்துக்கிட்டோம். இதுல பாடல்களை கம்போஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஆல்பம் கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதில் ஒரு பாட்டு தான் இப்போது கோக் ஸ்டுடியோ தமிழுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப முக்கியமான பாடல். ஏன்னா தமிழ் சார்ந்த திருக்குறள் இது மாதிரியான ஏன்ஷியன்ட் எழுத்துக்களை எடுத்து கம்போஸ் பண்ணும்போது அது இன்னும் வெகு மக்களுக்கு போய் சேர்ற ஒரு மீடியமில் வரணுன்ற ஒரு சிந்தனை தான் கோக் ஸ்டுடியோக்குள்ளே அதை கொண்டு வந்தோம். ஆஸ் அ பேண்டாக அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு. பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்களை பேண்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வருடத்தில் அது ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும். ஐ திங்க் அந்த லைன் அப்ல இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு கம்போசிஷன் வச்சிருக்கீங்க ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துலேருந்து. ஸோ நீங்களும் காக்கா பாலா அவர்களும் சேர்ந்து அரக்கோணம் ஸ்டைலில் ஒரு கம்போசிஷன் பண்ணியிருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஆல்ரெடி டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய அப்கமிங் ஒரு ஃபிலிம் ஜெய்குமார் அண்ணா அவர்களுடைய டைரெக்ஷனில் கோவிந்த் வசந்த் அவரோட மியூசிக்கில் அந்த ஆல்பமில் நான் நாலு பாட்டு எழுதியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ரேராக தான் நான் மெலடி பாடல்கள் பண்ணுறேன். இந்த ஆல்பமில் நான் ஒரு மெலடி பாட்டு பண்ணியிருக்கேன், அது இனிமேல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் தட். ஏன்னா நான் நிறைய மெலடி கேட்டு தான் வளர்ந்தேன். ரொம்ப தாளாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு என்னை சுற்றி இருந்தது. இந்த ஹிப்ஹாப் ரேப்லாம் வந்து அது எப்படி வந்துச்சுன்னே தெரில, ஆனால் வந்துச்சு. ஆனால் நம்மளை சுற்றி இருந்தது ஃபுல்லாக நேட்டிவ் மியூசிக் தான். ஸோ இந்த அரக்கோணம், இந்த படம் முழுக்க அரக்கோணன்ற நிலப்பரப்பை சுற்றி நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் இந்த படம் எப்படி மக்களுக்கு போய் சென்றடைய போகுதுன்னு பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்பமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா டீமில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆல்பம். நாங்களுமே ரொம்ப ஆவலாக இருக்கும் அதில் வந்து எந்த மாதிரி ஒரு அறிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மெலோடி வேற சொல்லியிருக்கீங்க, அது நினைக்கும் போது எனக்கு இன்னும் க்யூரியஸாக இருக்கு. பட் எனிவேஸ் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணல. அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய டீமுக்கும் உங்களுடைய பேண்டுக்கும். நிறைய பாடல்கள் உங்களுடைய பரிசில் இணைஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பெரிய நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அசத்தலான சுவையில் சூப்பர் அம்மாவின் அன்பை போல் ஆரோக்கியத்திலும் அசத்தல் நொறுக்ஸ் கருப்பட்டி இனிப்பு மற்றும் சிறுதானிய கார வகைகள் இப்போது சென்னை கோயம்புத்தூர் முதலான 9 இடங்களிலும் ஆன்லைன் ஷாப்பிங்கிலும் கிடைக்கும். இப்போது அனைவரின் விருப்பம் இனிப்பான காரமான நொறுக்ஸ்.